இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பெண்கள் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படத்துல ஒரு பொண்ணு அப்பா அம்மா இல்லாம தனியா அவளோட ஆண்டி வீட்டுல தவிக்க விடப்படுறா. அப்படி வந்து அவ அவளோட ஆண்டி வீட்டுல தங்கியிருக்கும் போது ஒரு சில செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் சந்திக்கிறா. அப்படி வந்து அவ சந்திக்கிறத எப்படி அவ எதிர்கொள்றா, அவளுக்கு அந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் கொடுக்கறது யாரு, கடைசியில இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கான்செப்ட். இந்த வீடியோவை நீங்க யாரு பார்த்தாலும் சரி, உங்களோட சிஸ்டருக்கோ உங்களோட ஃப்ரெண்டுக்கோ கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இருக்கவங்க கூட நமக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த காரணி அப்படின்ற படமும் இந்த படமும் ஒண்ணுதான். கிட்டத்தட்ட அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் கூட நம்மளோட கேஸ் பண்ணுவதான். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து இந்த படத்தோட அருமையான கதையை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. எனிவே சாய்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம 1990 லபோன் சி டீச்சன் பெரி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மூவி பத்தி பார்க்க போறோம். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா மிமி. இன்னைக்கு நம்ம மிமி அப்படின்ற ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறந்து நம்ம கிளிக் பண்ணிருங்க. ஓகே, இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாயிலர் கொடுத்துறேன். இந்த படத்தோட முதல் சீன்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ரொம்பவே அமைதியா இருக்கு. பிகாஸ் இது வந்து நைட் டைம். அப்படி வந்து அமைதியா இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்ல திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் பாத்தீங்கன்னா யாரோ ரெண்டு பேரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு சத்தம். அப்படியே கேமராவை திருப்பிட்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற எந்த விஷயமும் இப்போதைக்கு காட்டப்படல. ரெண்டு பேரும் ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து அப்படி பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்ல, நீ வந்து அப்படி பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்ல, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கடத்துல ஹஸ்பண்ட், நீ எக்காடு கேட்டு போ, நான் வந்து உன்னோட இனிமே வாழ மாட்டேன், நான் வந்து இங்கேருந்து போயிடுறேன் அப்படின் சொல்லிட்டு பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு ஹஸ்பண்ட் கிளம்புறாரு. அப்படி வந்து கிளம்பும் போது, நீங்க வந்து இங்கேருந்து போகக்கூடாது, உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு, அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அதனால நீங்க வந்து இங்கேருந்து ஒரு அடி எடுத்து வச்சா நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின் மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவரு, நீ என்ன வேணா பண்ணிக்கடி, எனக்கு வந்து ஒரு கவலையும் இல்லை அப்படின் மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. அப்படி வந்து அவரு இவங்க சொல்ல சொல்ல கேட்காம அங்கேருந்து கிளம்பி போவோம். இவங்க ரொம்பவே மன உளைச்சலாகி இவங்களோட பாத்ரூம் போறாங்க. அங்க போயிட்டு ஒரு சில தூக்க மாத்திரைகள் எடுத்து இவங்களோட வாய்க்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு மட்டும் கிடையாது, நிறையவே தூக்க மாத்திரைகள் இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி வந்து இவங்க தூக்க மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி இவங்களோட பொண்ணு வந்து பாக்குறா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பொண்ணு இருக்கும் போல. இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 13-14 வயசு இருக்கும். இப்ப இந்த பொண்ணோட பேருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிமி. இப்போ மிமி வந்து நம்மளோட அம்மா அப்பா சண்டை போட்டதை பார்த்துட்டு நம்ம அம்மா பாத்ரூம்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. மிமியோட அம்மா வந்து தூக்க மாத்திரைகள் நிறையவே சாப்பிட்றாங்க. இதை வந்து நம்ம மிமி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நம்ம மிமியால் அவங்க அம்மாவை தடுக்கவே முடியல. ஒரு கடத்துல அவங்க நிறையவே தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு பயக்கப்பட்டுருக்குறாங்க. அங்கே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் மிமியோட அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்க மாதிரி கட்டுறாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து இவங்களை ஓரளவுக்கு தேர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் கான்சியஸாக இருக்காங்க. அப்படி வந்து கான்சியஸாக இருக்கும்போது நம்ம மிமியை அவங்களோட ஆண்டி வீட்டில் போய் தங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மிமிக்கு அவங்களோட அம்மா அப்பா விட்டா வேறு யாருமே கிடையாது. நம்ம மிமியோட அப்பாவும் கோச்சிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதே சமயம் நம்ம மிமியோட அம்மாவும் இப்போ இங்க பெட்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. இதனால இவங்களால மிமிய பாத்துக்க முடியாது இல்லையா. அதனால நம்ம மிமிய பார்த்து சொல்லி நம்ம மிமியோட ஆண்டி கிட்ட மிமி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே அவங்களும் வந்து, வா மிமி நம்ம போலாம், நம்மளோட வீட்டுல போயிட்டு நம்ம தங்கிருக்கலாம், உன்னோட அம்மாவுக்கு சரியான வரையும் நீ வந்து என்னோட வீட்லயே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிமிய அவங்களோட வீட்டுக்கு கூட்டி போறாங்க. அப்படி வந்து கூட்டி போகும்போது மிமியோட அம்மாவும், நீ பத்திரமா போயிட்டு வா, ஆண்டியோட என்ன செட்டிங் பண்ணாமது, அதுவரை நீ ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிமியோட அம்மா சொல்லி அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மிமியும் நம்ம மிமியோட ஆண்டியும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிமிக்கு அவங்க வந்து ஒரு பெட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம மிமி, தனியா எதுவும் பெட்ரூம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து, இல்லம்மா என்னோட வீடு கொஞ்சம் சின்னதுதான், அதனால ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, அந்த பெட்ரூம்ல நான் படுத்துக்குவேன், அதனால நீ வந்து இந்த சின்ன இடத்துல படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்த அவளுக்கு ஒதுக்கி தராங்க. அந்த சின்ன இடத்துல அவளும் படுத்துக்க ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் அவ படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனா இவளுக்கு அவளோட அம்மா வந்து தூக்கமே வர மாட்டேது. நம்மளோட அம்மா அங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படி சொல்லிட்டு அவளோட அம்மா பத்தி நினைச்சிட்டு இருக்கா. அப்படி வந்து நினைச்சிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம மிமியோட ஆண்டி வந்து ஏதோ ஒரு சில ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தனோட போயிட்டு அப்படி இப்படி இருக்காங்க. ஆக்சுவலா இவன் யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மிமி ஆண்டியோட பாய் ஃப்ரெண்ட் போல. இவங்களுக்கு வந்து ஒரு 30-35 வயசு இருக்கும். இப்போதான் இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டே கிடைச்சிருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டோட தான் இவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி வந்து பண்ணிட்டு இருக்க சத்தம் இவளுக்கு கேக்குது. என்னதான் நடக்குது, ஏன் நம்ம ஆண்டியோட ரூம்ல இருந்து ஒரு மாதிரி சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பாக்குறா. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற விஷயம் இவருக்கு தெரியவே இல்ல. பிகாஸ் இவ வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு தானே, அதனால இவ அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிமா நினைச்சிட்டு திருப்பியும் பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. ஆனா இவளுக்கு சரியா தூக்கமே வர மாட்டேது. இருந்தாலும் இவ ஒரு கட்டத்துல நல்லாவே தூங்குறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாளுக்கு அப்புறம் நம்ம மிமி வந்து அவங்களோட ஆன்டி வீட்டை சுத்தி பார்த்துருக்கா. அவங்களோட ஆன்டி வந்து அவங்களோட வீட்டில் சின்ன சின்ன டால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது இந்த அலங்காரத்துக்காக வீட்டில் சின்ன சின்ன டால்ஸு, சின்ன சின்ன மினியேச்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் தான் அவங்க வீட்டில் இருக்கு. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இவ அப்படியே எடுத்து பார்த்துட்டுருக்கா. அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இதை வந்து நீ தொடக்கூடாதுமா, இது வந்து ரொம்பவே காஸ்ட்லியானது, நான் வந்து உனக்கு வேறு டால்ஸ்லாம் தரேன், அந்த டால்ஸோட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொம்மை எல்லாத்தையும் அவளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பொம்மைகளோட இவ விளையாட ஆரம்பிக்கிறா. அப்படி வந்து அவள் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மிம்மி ஆண்டி வந்து நம்ம மிம்மியை கூட்டிகிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது தபால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தபால் பாக்ஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய யாரோ ஒரு லேடி வந்து, இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிம்மியோட ஆண்டி கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்களும் சரி வீட்டுக்கு வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடியை வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. இப்போ அந்த லேடி வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரில் சாட்சி கெழுத்து வாங்கணும் போல, அந்த சாட்சி கெழுத்து வாங்கிறதுக்காக தான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஒரு லெட்டர் கொடுத்து இதில் வந்து நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை வாங்கிக்கிறாங்க. அப்படி வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பற்றி இவங்க ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி உனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, இருந்தாலும் உனக்கு இந்த வயசில் இப்படி ஒரு அழகான எங்கான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மிம்மி ஆண்டியோட பாய் ஃப்ரெண்டை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. இதனால நம்ம மிம்மி ஆண்டியும் ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்படுறா. அங்கே கட் பண்ணி நைட் ஆன மாதிரி கட்டுறாங்க. நைட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிம்மியும் நம்ம மிம்மியோட ஆண்டியும் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. அப்படி வந்து இருக்கும்போது நம்ம மிம்மி ஆண்டிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து இவ பேசுகிறா. ஆக்சுவலாக ஃபோனில் பேசுறது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்டு தான். இப்போ அவன் வந்து இவங்கிட்ட, நான் வந்து இந்த மாதிரி இவனோட வீட்டுக்கு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்களும் சரி ஓகே நீ வந்து வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவனும் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட வீட்டுக்கு வரான். அப்படி வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அடல்ட் ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அது வந்து ஒரு க்ரைம் ப்ரோக்ராம் மாதிரி. அந்த ப்ரோக்ராம் வந்து இவங்க பார்க்க ஆரம்பிக்கவோ நம்ம மிம்மியை வந்து, இது வந்து பெரியவங்க பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமு, இந்த ப்ரோக்ராமை நீ பார்க்கக்கூடாது, அதனால் அவனோட டால்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே உட்காந்து விளாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இதனால நம்ம மிம்மிக்கும் வேறு வேலை தெரியாமல் ஒரு சின்ன பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. அதே சமயம் வீட்டுக்குள்ளே கூடிய அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவளுக்கும் என்ன படம்னே தெரியாமல் ரொம்பவே தனிமையாக அமைதியாக உட்காந்துருக்கா. அப்படி வந்து உட்காந்துருக்கும்போது ஒரு சில பேச்சுலர் பசங்களாம் வராங்க. ஆக்சுவலாக அந்த பேச்சுலர் பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டியோட எதிர் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அந்த பசங்க வெளியே போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வரும்போதே ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு தான் வராங்க. அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த மிம்மி பொண்ணு தனியாக உட்காந்துருக்கத ஒரு பையன் பார்க்குறான். அதே மாதிரி நம்ம மிம்மியும் அந்த பையனை பார்க்குறா. அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ இருந்தால் இங்கே தனியாக உட்காந்துருக்கிறது, அதனால் அந்த பையனோட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம மிம்மியை வீட்டுக்குள்ளே கூட்டி போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டி போயிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு மிம்மியோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணி அடிச்சுட்டு சிகரெட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மிம்மிக்கு அதை பற்றி எந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாதனால இவங்க ரொம்பவே அருமையாக பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுற பாட்டை உட்காந்து கேட்டுட்டு அவங்களோட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்படி வந்து அவள் பேசிகிட்டு இருக்க அதே சமயம் வீட்டுக்குள்ளே கூடிய இவங்க ரெண்டு பேர்த்த காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன மாதிரியான ப்ரோக்ராம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் ப்ரோக்ராம். அந்த க்ரைம் ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான க்ரைமை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைல்டு ஹராஸ்மெண்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இந்த சைல்டு ஹராஸ்மெண்ட் அதிகமாக பண்ணுறது நெய்பர்ஸோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கவங்களா தான், வெளியே இருக்க வந்து இந்த சைல்டு ஹராஸ்மெண்ட்டை அதிகமாக பண்ணுறதில்ல. அதனால் இந்த சைல்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுறது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்படிற மாதிரி ஒரு முக்கியமான நியூஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை உட்காந்து தான் இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டி வந்து நம்ம மிம்மியை போயிட்டு உள்ளே கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குறா. வெளியே வந்து பார்த்தா நம்ம மிம்மி வந்து அங்கே இருக்க மாட்டா. மிம்மி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தை கண்டுபிடிக்கிறா, மிம்மி வந்து அந்த பேச்சுலர் பசங்களோட வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக இவ அந்த பேச்சுலர் பசங்க வீட்டுக்கு போயிட்டு மிம்மி அப்படியே இழுத்து, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹார்ஷாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. அப்படி இழுத்துட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிறா.
கதவு சாதனதுக்கு அப்புறம் உன மிம்மி கிட்ட நீ ஏன் அந்த பசங்களோட சேர்ந்த நீ ஏன் அந்த பசங்களோட வீட்டுக்கு போன அப்படின்ற மாதிரி நம்ம மிம்மி கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம மிம்மி வந்து ஏன் போன அப்படின்ற விஷயத்த சொல்லவே மாட்டா. இவங்க எல்லாம் அவகிட்ட எவ்வளவோ கேக்குறாங்க, அந்த பசங்க உன்ன ஏதாவது பண்ணாங்களா, அந்த பசங்க கூட நீ ஏன் போன அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கேக்குறாங்க. ஆனா இவ வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாதனால நீங்க போய் அவட்ட கேளுங்க, உங்ககிட்ட ஏதாவது சொல்றாளா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். உடனே அவரும் போயிட்டு என்னாச்சு, எதுக்கு நீ வந்து அவங்க வீட்டுக்கு போன, அவங்க வந்து உன்ன ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே இவ அவர்கிட்டையும் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா. இதனால அவரு செம்ம கடுப்பாகி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இனிமே நீ இந்த பொண்ணை அவங்களோட வீட்டில் கூப்பிட்டு பார்த்தே உன்னை கொண்டுரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் சேர்ந்து படுக்க போயிடுறாங்க. இப்ப நம்ம ஆண்டியும் நம்ம ஆண்டியோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு தனி ரூம்ல படுத்துருக்காங்க. அதே சமயம் மிம்மி வந்து அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல படுத்திருக்கா. அப்படி வந்து அப்ப படுத்திருக்கும் போது கனவு வந்து நைட்ல வளர ஆரம்பிக்கிறா. இவ வந்து இப்படி வளர்றதை கேட்டு நம்ம ஆண்டி வந்து எந்திரிச்சு, நீ எதுவும் வளராத, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு வந்து எந்த கனவும் வராது அப்படின்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்திட்டு அவளுக்கு ஒரு சின்ன தூக்கு மாதிரியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு பெட்ல படுத்துட்டு அவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த தூக்க மாதிரியை சாப்பிட்டதுனால எந்த ஒரு கனவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம மிம்மியும் நல்லபடியா தூங்குறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையாகுது. காலையானதுக்கு அப்புறம் உன மிம்மியோட ஆண்டி வந்து ஏதோ ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மிம்மி நான் வந்து வெளியே போயிட்டு வரேன், பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் 4 மணிக்கு வந்துடுவேன், அது வரையும் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் உன பாத்துக்குவான், அவனோட நீ எந்த செட்டிங் பண்ணாம அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிம்மியோட ஆண்டி வந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம மிம்மியும் நம்ம ஆண்டியோட பாய் ஃப்ரெண்ட் கூட தனியா இருக்கா. அப்படி வந்து இருக்கும்போது இவளுக்கு யாரோட பேசுறது என்ன படுறதே தெரியாம பொம்மைகளோட விளையாண்டுட்டு இருக்கா. அப்படி வந்து அவ விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்தா இவன் சரியான வெறி பிடிச்சி விளையாடுறான் போல. அவ பக்கத்துல உட்காந்து அவளை அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம நீ வந்து இந்த மாதிரி என் கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணு, நான் வந்து இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி இந்த விஷயத்த நீயும் யார்கிட்டையும் சொல்லாத, இதை வந்து நம்ம காது காது வச்ச மாதிரி முடிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்தாலே நம்ம எல்லாத்துக்குமே அப்படி கோவம் வருது, இவனெல்லாம் போட்டு சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அந்த அளவுக்கு இவன் அந்த சின்ன பொண்ணுகிட்ட போயிட்டு என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பொண்ணு எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணாலும் இவ வந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம மிம்மி வந்து இவனை கொஞ்சம் கூட எந்த விஷயமும் பண்ண விடாம இவன் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால இவனும் கடுப்பாயிட்டு, அட என்னடா இது, இவ வந்து எந்த விஷயங்களுக்கும் ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இந்த சீன்லயே ரொம்பவே கிளியரா புரியுது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கு அதிகமா அவங்களோட கூட இருக்கவங்களாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட கூட இருக்கவங்க அவங்களோட ரிலேஷன் ஆகட்டும் இல்ல அவங்களோட நெருங்கி பழகுறவங்களாகட்டும், இவங்க மூலமா தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பொண்ணுங்க எல்லாத்துக்குமே நடக்குது அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல கிளியரா சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிம்மி ஆண்டி வந்து திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே சமைச்சு போடுறாங்க. அப்படி சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக இவங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம மிம்மி வந்து இவர் இப்படி நடந்துகிட்டார் இல்லையா, அந்த விஷயத்த அவங்களோட ஆண்டி கிட்ட சொல்லவே இல்லை. அதே மாதிரி நம்ம மிம்மியோட ஆண்டிக்கும் எந்த விஷயமும் தெரியவே இல்லை. இப்போ இவங்க மூணு பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து பெட்டுக்கு போறா. அப்படி வந்து போறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட அம்மாவோட பேசணும், என்னோட அம்மா கிட்ட போன் போட்டு கொடுங்க, நான் வந்து என்னோட அம்மா கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இவ வந்து ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க வந்து எதுக்கு இப்போ அம்மா கிட்ட போகணும், நீ வந்து அங்க போயிட்டு அவங்களுக்கு பாரம் கொடுக்க போறியா, அதனால நீ வந்து இவனோட அம்மா கிட்ட எல்லாம் போவேணா, நீ வந்து என் கூட ஏறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம், இந்த டிவி ப்ரோக்ராமு சின்ன குழந்தைங்களாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நீ வழக்கம் போல் உன்னோட பொம்மை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மிமிக்கும் வேறு வழி தெரியாமல் அவனோட பெட்டுக்கு போயிட்டு அவனோட பொம்மை எடுக்கிறா. அப்படி வந்து அவள் பொம்மை எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்படியாவது உன அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயாகணும், அப்படி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா நம்ம வந்து மயக்க மாட்டு விழுகணும், நமக்கு வந்து உடம்பு சரியாமல் போகணும், அப்போ தான் நம்மளை வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம் போறா. அங்கே போயிட்டு ஒரு சில ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறா. அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு அவளோட வாய்க்குள்ள போட்டு அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறா. ஒரு மாத்திரை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 6 மாத்திரை கிட்ட முழுங்கிடுறா. அப்படி முழுங்கினதுக்கப்புறம் அவளோட பொம்மையை எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில் போறா. அப்படி வந்து வீட்டுக்கு வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களோட எதிர் வீட்டில் ஒரு சில பேச்சுல பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறா. உடனே ஒரு பையன் வெளியே வந்து எட்டி பார்த்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம மிம்மி வந்து இந்த மாதிரி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிப்பாங்க, என்னோட அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த பையன் முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போமா, அவன் பார்த்தா என்கிட்ட சண்டைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை பூட்டிடுறாங்க. இப்போ நம்ம மிமிக்கும் வேற வழி தெரியாம செவுத்துல சாஞ்சி மணிக்க அப்படியே உக்காந்துருக்கா. அவளை வந்து உக்காந்துருக்கா, அதே சமயம் டக்குனு மயக்கப்பட்டு விடுக்குறா. அங்க கட் பண்ணி வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிமியோட ஆண்டியையும் பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க.
இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிமி மயக்கம் போட்டு விழுதா அந்த விஷயமும் தெரியாது. அதே சமயம் மிமி இந்த மாதிரி தூக்க மாதிரிகள் சாப்பிட்டுருக்கா அப்படின்ற விஷயமும் தெரியாது. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு மிமியை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வெளியில் போகிறாங்க. வீட்டுக்கு வெளியில் போய் பார்த்தா மிமி வந்து அங்கே மயக்கம் போட்டு கிடக்குறா. இதை பார்த்து இவங்க ரொம்பவே ஷாக் ஆகி மிமியை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே தெரியுது, மிமி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நம்மளோட அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டுருக்கா. அப்படி வந்தவ தூக்க மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம மிமியை அவங்க அம்மா சேர்த்துருக்க அந்த ஹாஸ்பிட்டலே சேர்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி வராங்க. அப்படி வந்து அவங்க கிளம்பி பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது இனிமே நம்மளால மிமியை பார்த்துக்க முடியாது, மிமியை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்ட்டியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். உடனே அவங்களும் ஆமாம் நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, நம்மளால் இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்துக்கவே முடியாது, அது வந்து நமக்கு ஒத்தும் வராது அப்படின் சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மிமியை காட்டுறாங்க. மிமி வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சது அவங்களோட அம்மா பார்க்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது, வீட்டில் இருந்த அந்த வெறி பிடிச்ச மிருகத்துக்கு பலியாயிருவோமே அந்த வெறி பிடிச்ச மிருகம் வந்து என்ன வந்து பண்ணிடுவோமே அப்படின்ற ஒரு பயத்தினால தான் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக பிளான் பண்ணி தூக்க மாதிரிகளை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா. இந்த படத்தோட கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த படம் 1996 ரிலீஸ் ஆச்சு, அந்த இயர்லேயே இந்த படத்தை மாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான தரமான உலக சினிமாவுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படி வந்து நான் உங்களை சந்திக்கணும்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு கூடிய பெல் ஐக்கானையும் மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை மன்னிச்சிருங்க. பாய் பாய்.